ஹரஹர நம பார்வதி பதயே தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் நால்வர் திருவடிகளே போற்றி போற்றி போற்றி. திருமுறை அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருமுறை அமுதம் அன்பர்கள் அடியார்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த அருமையான வைகாசி மூல நன்னாளிலே ஞானசம்பந்தரை நினைவு கூர்ந்து அவருடைய முதல் திருமுறையில் இன்று நாம் காண இருக்கும் பதிகம் வாசி தீரவே காசு நல்கவீர். இந்த அற்புத பதிகம் குறிஞ்சிப்பண்ணில் அமைந்துள்ளது. திருவிழி மழலை என்ற தலத்தில் பாடப்பெற்ற பதிகம். சோழநாடு காவிரி தென்கரை தலம். இந்த அற்புதமான அந்த க்ஷேத்திரத்தில் ஞானசம்பந்தர் அப்பர் ரெண்டு பேரும் தங்கியிருக்காங்க. இந்த நேரத்தில் அங்கே மழை இல்லாமல் கடும் பஞ்சம் ஏற்படுகிறது. உயிர்களெல்லாம் பசியால் வாடுகின்றன. அடியார்கள் துயர் உறுகின்றனர். இவா கட்டத்தை பார்த்த உடனே ஆளுடைய பிள்ளையார், அதாவது ஞானசம்பந்தருக்கு மனசு கேட்கல. எப்படி இறைவனை சார்ந்து நம்ம வந்து திருமறை பாடிட்டு இருக்கும் பொழுது இப்படி ஒரு கஷ்டம் வரக்கூடாதே அப்படின்னு அதை நினச்சிகிட்டே ராத்திரி படுத்துட்டு இருக்கும்போது சிவபெருமான் வந்து அவருடைய கனவில் தோன்றி இந்த பஞ்சம் நீங்கும் வரை இந்த கோவிலுக்கு ஆலயத்தின் கிழக்கு பலிபீடத்திலும் மேற்கு படும் பலிபீடத்திலும் உங்கள் இருவருக்கும் பொற்காசு அளிக்கின்றோம் அப்படின்னு சொல்லி இறைவன் கனவுல மறைஞ்சிடுறார். அந்த காலத்தில் அந்த திருவிழி மழையினுடைய அந்த கிழக்கு கோபுர வாசல் அந்த இதில் ஞானசம்பந்தர மடமும் மேற்கு கோபுர வாசல் அந்த பக்கத்தில் நாவுக்கரசர் மடமும் இருக்குது. இறைவன் இப்படி சொன்ன உடனே அதை அப்பர் சுவாமிகள்கிட்டையும் சொல்லி அடுத்த நாள் ரெண்டு பேரும் கோவிலுக்கு போன உடனே கிழக்கு பலிபீடத்தில் ஞானசம்பந்தர் காசு பெற்றார், மேற்கு பலிபீடத்தில் அப்பர் காசு பெற்றார். ரெண்டு பேரும் அந்த காசு எடுத்துன்னு போய் அவங்கவுங்க திருமடங்களில் போய் அடியவர்களுக்கு அமுதளிக்க செய்தார் உள்ளினர். இப்படி காலம் நடந்துட்டுருக்கு. இதில் ஒரு சின்ன பிரச்சனை, நாவுக்கரசர் மடத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கரெக்டாக அந்த நேரத்துக்கு சாப்பிட்டுடுறாங்க. ஞானசம்பந்தர் மடத்தில் வந்து அந்த மதிய சாப்பாடு வந்து லேட்டாக இருக்குது. அதை அன்பர்கள் வந்து கொஞ்சம் அதில் வருத்தப்பட்டு அந்த செய்தி வந்து இவருடைய காதுக்கு வர்றது. என்ன சமாச்சாரம், அந்த மாதிரி காலம் தாழ்த்து அமுதளிக்கிறதுக்கு என்ன காரணம்னு ஞானசம்பந்தர் கேட்கும்போது அந்த காசை கொண்டு போய் அந்த பொற்கொள்ளர் அது மாதிரி இருக்கிற அந்த கடைவீதிக்கு போய் அந்த பவுனை வந்து பொருளாக மாற்றி, அந்த காலத்துலேயும் எல்லாமே பண்டமாற்று இதுன்னு இருந்ததுன்னா அந்த காசை கொண்டு போனால் அப்பர் சுவாமிகள் கொண்டு மடத்துலேருந்து வர்ற காசு வந்து நல்ல பத்திரை மாற்று பசும்பொன் அப்படிங்கிற மாதிரி குற்றம் இல்லாத தங்கமாக இருக்குது, அதுக்கு உடனே பணம் கொடுத்துட்றான். அதனால் அதை அவங்களுக்கு முதல்ல வாங்கிட்டு போய் அவங்க சமையல் பண்ணி அமுது அளிக்க ஏற்பாடு பண்ணுறாங்க. ஞானசம்பந்தருடைய அந்த காசு வந்து கொஞ்சம்
அதில் குற்றம் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற லேட்டாகிறது அப்படிங்கிற அந்த சமாச்சாரத்தை. அதனால் எங்களுக்கு சீக்கிரமாக பணம் கிடைச்சதுன்னா நாங்களும் அதேமாதிரி பண்ணிவிடுவோமே அப்படின்னு அவங்க சொன்ன உடனே இறைவன் வந்து என்னடா இந்த மாதிரி ஒரு சின்ன மாறுபாடு ஏற்பட்டிருக்கு என்னங்கும் போது இறைவனுடைய அருள்னால் அவருக்கு வந்து அந்த இது தெரியறது. அதாவது ஞானசம்பந்தருடைய மடத்தில் இருக்கிறவங்க வந்து நேராக வந்து சாப்பிட்டுட்டு அவங்க திருமுறை பாடுறது அந்த வேலைகளை செய்கிறாங்க. ஆனால் அப்பர் சுவாமிகள் மடத்தில் இருக்கிறவங்க கோவிலுக்கு போய் அவங்க அந்த உழவாரப் பணிகளை செய்து எல்லாரும் அதை வந்து அதுக்கப்புறம் கடுமையான உழைப்பு அதுக்கப்புறம் வந்து அவங்க சாப்பிட்றாங்க. அதனால் இந்த ஞானசம்பந்த மடத்தில் இருக்கிறவங்க அந்த உழவாரப்பணி இதில் ஈடுபடல, அவங்க வந்து உழவாரப்பணியில் ஈடுபடுறாங்க. அப்போ பக்தியோடு கூட இறைவனுக்கு அந்த உழவாரப்பணிங்கிற தொண்டையும் சேர்த்து செய்கிறதுனால தான் அந்த காசுகளுக்குள்ளார அந்த ஒரு வேறுபாடு அப்படிங்கிறத அதை ஜனங்களுக்கும் எடுத்து சொல்லி ஞானசம்பந்தர் வந்து உழவாரப்பதினுடைய மேன்மையையும் சொல்கிறார். அதை சொல்லிவிட்டு இந்த கோவிலுக்கு வந்து இந்த பதிகத்தை பாடுறார். வாசித்தியரவே காசு நல்கு வீர் அப்படிங்கிற திருப்பதிகத்தை பாடின உடனே நல்ல காசு கிடைக்கிறது. அதுலேருந்து மழையும் அப்புறம் பெய்யறது, அடையவர்களுக்கு அமுது செய்து இது பண்ணுறாங்க, பஞ்சம் நீங்கி மக்கள் இனிது வாழக தொடங்கினர் அப்படிங்கிறது அந்த ஊரினுடைய சம்பிரதாயம். இந்த பதிகத்தை பாடுவதனால மேலும் பல பலன்கள் உண்டு. என்னென்ன காரணங்கள் பார்க்கலாம். முதல்ல குற்றமில்லாத பொருள் கிடைக்கும். வாசித்தியரவே காசு நல்கி வீருங்கிற பாடலை பாடும்போது உங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் ட்ரபிள்ங்கிறது ஏற்படவே ஏற்படாது. இறைவனை வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு அந்த பொருளை வந்து கொடுப்பான். அவளுக்கு தெரியும் உனக்கு எவ்வளோ வேணுங்கிறது, அதை வந்து அருமையாக இறைவன் அளிப்பான். அதனால் அதில் வந்து ஒன்றும் அதில் கஷ்டம் கிடையாது. இன்னொன்று முக்கியமாக தொழில்கள்லாம் நல்ல வளமையாக செழித்து வளரணும் அப்படின்னா இதை பாராயணம் பண்ணினா தொழில் வளர்ச்சி நன்றாக ஏற்படும். அது மாத்திரம் இல்லை, ஒரு நுட்பமான இது ஒரு சின்ன ஒரு குறைய வந்து அந்த பதியம் போக்குறதுனால வழக்கு அது மாதிரி வந்ததுன்னா அதில் வந்து நீங்கள் இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணால் வழக்குகளில் வெற்றி பெறலாம். இப்படி இந்த பதிகத்துக்கு பலவாறான பலன்கள் உண்டு. இந்த ஆலயத்தின் மூலவர் வீழிநாதேஸ்வரர், தாயார் சுந்தர குசாம்பிகை. இதை பாடினால் செல்வம் வர்றது மாத்திரம் இல்லை, அந்த செல்வம் நிலைத்திருக்கும், அது தேவையில்லாமல் கரையாது. நீங்கள் கூட சில சமயம் பார்க்கலாம், அதாவது அந்த பொருள் வர்றதும் போகிறதும் தெரியாது. இப்போ எப்படி வர்றதும் அது வர்றதுக்கு முந்தையும் ஒரு செலவு காத்துருக்கும், உடனே செலவாகிடும். அப்படி இல்லாமல் செல்வம்ங்கிறது அதுதானே, செல்வம் அது சொல்லின்னு போயிட்டே இருக்கும் அந்த பாட்டுக்கு செல்வம்னு. அப்படி இல்லாமல் அந்த செல்வம் நிலைத்திருக்கும், அப்பேற்பட்ட அற்புதமான பதிகம் இந்த வாசித்தியரவே காசு நல்குவீர். இப்போ அதை பார்க்கலாம். அருகரணம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவாடைய சிவனே போற்றி, என் ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி. வாசித்தீரவே காசு நல்குபி, வாசி தீரவே 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 காசு நல்குபி. மாசின் விடலை ஏசலில்ல ஏ, மாசின் விடலை ஏசலில்ல ஏ, மாசின் விடலை ஏசலில்ல ஏ, மாசின் விழலகீர்
ஏசல் இல்த காசி தீரவே காசி நல்குவே வாசி தீரவே காசு நல்குவே வாசின் மிழலை ஏசல் இல்ல ஏசில் மிழலை ஏசல் இல்ல வாசித்தீரவே காசி நல்குவே வாசித்தீரவே காசி நல்குவே இறைவராகி மறைக்குள் மிழலை இறைவராயினி மறைக்குள் மிழலை கரைக்குள் காசினை முறைமை தள்ளல் குமே கரைக்குள் காசினை முறைமை நல்குமே இறைவராயினி மறைக்குள் மிழலை முறைமை நல்குமே கரைக்குள் காசினை முறைமை நல்குமே வாசி தீரவே காசு நல்குவீர் மாசின் மிழலையீர் ஏசல் இல்ல வாசி தீரவே காசு செய்ய மேனியே மைக்குள் விடலையே 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 அரவினீர் உய நல்குமே மைக்குள் வரவினீர் உய நல்குமே செய்ய மேனியே மைக்குள் விடலையே செய்ய உய நல்குமே கைகொள்ளரவினீர் உய நல்குமே நீரு பூசி நீர் பூசி நீர் பூசி நீ பெரும் அருளுமே
சம்பந்தல் காளிமான
மொழிகளே தாழும் மொழிகளே வாசி தீரவே காசு நல்குவே. அரஹர நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா. ஞான சம்பந்தர் திருவடிகளே போற்றி போற்றி போற்றி. லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் யூடியூப் சேனல் திருமுறை அமுதம். நன்றி.